இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும், மரங்கள், ஜின்கள், கால்நடைகள் என எல்லாம், துஸ்ஸபிஹு லஹுஸ் ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின், வானம் அல்லாவை துதிக்கிறது, பூமி அல்லாவை துதிக்கிறது, அதில் உள்ளவைகள் அல்லாவை துதிக்கிறது. அல்லாவை புகழாமல் இந்த பூமியில் எதுவும் இல்லை. லா தஃபகூன தஸ்பீஹஹும், உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. மரம் அல்லாவை துதிக்கிறது, கால்நடைகள் அல்லாவை துதிக்கிறது, பறவைகள் அல்லாவை துதிக்கிறது, மீன்கள் அல்லாவை துதிக்கிறது, மலக்குகள் அல்லாவை துதிக்கிறார்கள். ஒட்டுமொத்த அல்லாஹுடைய படைப்புகள் அனைத்தும், மனிதர்களில் பெரும்பாலான மக்களும், ஜின்களில் பெரும்பாலான மக்களும் அல்லாவை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த துதிப்புகள், இந்த புகழ்ச்சிகள், இந்த வணக்க வழிபாடுகள், இவை எல்லாவற்றையும் விட்டு, ஃபஇன் அல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீத்துல் குதுசி, யா இபாதி, அல்லாஹ் கூறுவதாக, என் அடியானே, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், நேர்வழியை நான் தான் கொடுத்தேன். நீங்கள் பசித்தவர்களாக இருந்தீர்கள், உணவை நான் தான் கொடுத்தேன். நீங்கள் ஆடை இல்லாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு ஆடையை நான் தான் அனுபவித்தேன். நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், நான் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். யா இபாதி லவ் அன் அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர், உலகம் படைக்கப்பட்டது முதல் அழியும் வரை மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹுவை மறுத்தவர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைத்து விடாது. மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலும் உலகம் படைக்கப்பட்டது முதல் அழியும் வரை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தி விடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுசியில் சொன்னார்கள். யாருக்கு தேவை? சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிபிரியா உரிதாயி, அல்லாஹ் கூறுவதாக, பெருமை என்னுடைய மேலாடை, வல் அஸமத்து இஸாரி, மகத்துவம் என்னுடைய கீழாடை. யார் அதில் போட்டியிடுவாரோ, அதில் ஒன்றை அடைவதற்கும் யார் போட்டியிடுவாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நரகத்திலே வீசிவிடுவான். அல்லாஹு அக்பர். அல் கிபிரியா உரிதாயி, என்னுடைய மேலாடை அது பெருமை, கீழாடை இசாரி என்னுடைய அதமத் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ருகூஇலும் சுஜூதிலும் இந்த தஸ்பீஹை அதிகம் ஓதுவார்கள். சுப்ஹானதில் ஜபரூத், சுப்ஹானதில் ஜபரூத் வல் மலகூத் வல் கிபிரியா வல் அத்மா வல் அத்மா. சுப்ஹான், நீ பரிசுத்தமானவன், நீ அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளை உரித்தானவன், நீ நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய தன்மைகளுக்கு உரித்தானவன், நீ பெருமைகளுக்கு உரித்தானவன், நீ மகத்துவத்திற்கு உரித்தானவன் இறைவா என்று ருகூஇலும் சுஜூதிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹுவை புகழ்வார்கள். ஒரு மனிதன் தன் ரப்புக்கு மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய நிலை சுஜூத். தான் ஒன்றுமில்லை, நீதான் ரப்பே, மகத்துவமானவன் என்று சொல்லக்கூடிய முறை சுஜூதில் தன்னுடைய நெற்றியை இந்த பூமியிலே படிய வைக்கும் போது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நிலை ஒரு அடியாரிடம் இருந்து சுஜூதுடைய நிலை. அதில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் கற்றுக் கொடுத்தார்கள், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஅலா. ருகூஇல் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தும் போது, யா அல்லாஹ் நீ மகத்துவமானவன் என்றும், சுஜூதில் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தும் போது, சுப்ஹான ரப்பியல் அஅலா, நீ உயர்வானவன், யா அல்லாஹ் மகத்துவமானவன், உயர்வானவன், நான் ஒன்றும் இல்லாதவன். அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்லுவார், இந்த பூமியில் வருகின்ற சோதனைகளால், சிரமங்களால் உங்களால் நிற்க முடியவில்லை என்றால் மகத்துவமானவனுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள் என்று. அவன்தான் சிரமங்களை நீக்கக்கூடியவன், அவன்தான் உங்களை கண்காணிக்கக்கூடியவன்.
என்று அந்த அறிஞர் சொல்லுவார்.